எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க போவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் ஆர் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். சுருக்கமாக சொன்னால் ADHD. குழந்தை பருவத்தில் காணப்படுகிறது. சரியான பயிற்சி டாக்டர்கள் அட்வைஸை தவிர்க்கும் போது அது குழந்தை பருவத்தையும் தாண்டி குழந்தைகளின் படிப்பு மற்றும் வயதுக்கேற்ற மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தினசரி செயல்களை செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது. இதனால் குறைவான செல்ஃப் எஸ்டீம், அதாவது தனது பண்பு குண நலன்களின் ஆற்றல், மற்றவர்களுடன் தொடர்பு கொண்டு அரவணைத்து செல்லும் தன்மை, மேலும் பள்ளி வேலைகளில் சராசரி குழந்தைகளைப் போல் இல்லாமல் சிரமத்திற்குள்ளாவது. முன்பு சொன்னது போல் இது நோயல்ல, ஒரு நிலை. மூளைக்கு செல்லும் நரம்பில் ஏற்படும் ஒரு வகை மாற்றம். ஒலிம்பிக்கில் 28 முறை பதக்கம் வென்ற மைக்கேல் பெல்ப்ஸ், நடனத்தில் புகழ்பெற்ற கரீனா ஸ்மிரின் ஆஃப் வில் ஸ்மித், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்றோரும் ADHD குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களே. இதன் மூலம் நாம் அறிவது, இக்குறைபாட்டை குழந்தை பருவத்தில் கண்டறிந்துவிட்டால் சரியான பயிற்சி மூலம் சரி செய்ய இயலும். இதை கண்டு அஞ்சுவதை தவிர்த்து பயிற்சி அளித்து சரி செய்ய முயலுவதே சிறந்த வழி. ADHD குழந்தைகள் மிகவும் சுட்டித்தனமாக இருப்பதோடு கவனக்குறைவோடும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமலும் ஒரு இடத்தில் வெகு நேரம் இருக்க முடியாமலும் ஏதேனும் சத்தம் கேட்டால் அங்கே ஓடிப்போய் இவர்களது ஆபத்தையும் யோசிக்காமல் செயல்படுவார்கள். எதிலும் பொறுமை இருக்காது. நினைவுகள் வேகமாக செயல்படுவதோடு இதுபோன்ற குழந்தைகள் பள்ளியிலும் வீட்டிலும் அதி விரைவாக செயல்படுவர். அடிக்கடி கோபம், எரிச்சல், மூட் ஸ்விங் ஏற்படும். சரி, இது போன்ற நிலைகளில் உள்ள குழந்தைகளுக்கு என்ன வழி? சராசரி குழந்தையின் IQ 100 முதல் 110 என்றால் இது போன்ற குழந்தைகளுக்கு IQ 130 தாண்டும். இவர்களுக்கு கவனச்சிதறல் ஒன்றே முக்கிய காரணம். இவர்களின் வேகம் ஒரு குதிரையின் வேகத்தை போல் இருப்பதால் பெற்றோர் இவர்களை நன்கு கவனித்து அப்சர்வ் செய்து அவர்களை சராசரி நிலைக்கு கொண்டு வர முதலில் பெற்றோர் முயற்சி எடுக்க வேண்டும். இவர்களுக்கான தீர்வு 1. மருத்துவரை அணுகுதல், 2. உணவு முறையில் கட்டுப்பாடு, 3. சிறிய வேலைகள், அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பயிற்சி நிறுத்தி நிதானித்து செயல்பட செய்வது, 4. வேலைகளிலும் தினசரி செயல்களிலும் அட்டவணை என்ற ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி அதை அவர்கள் ரொட்டீனாக செய்ய வாய்மொழி பயிற்சி மூலம் பழக்குவித்தல், 5. டிராயிங், எழுதுதல் போன்றவற்றில் பசல் கேம் போன்ற ஒரு இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை தேர்ந்தெடுத்து பயிற்றுவித்தல், 6. வீட்டில் பெற்றோர் பெரியோர் செய்யும் வேலைகளில் அவர்களின் வயதிற்கேற்ப தன்னோடு பங்கெடுத்து நிதானமாக செய்ய ஊக்குவித்தல். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சொன்ன வேலை சிறியதாக இருந்தாலும் அவர்கள் சரியாக செய்துவிட்டால் அதை பாராட்டி ஊக்குவித்தல். முதலில் பெற்றோரும் பயிற்சியாளரும் அட்டவணைப்படி குழந்தைக்கு ஏற்ப திட்டமிடலோடு பொறுமையாக செயல்பட்டால் இக்குறையை களைந்து குழந்தைகளை நேர்வழிப்படுத்தலாம். இதற்கு முன் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைகளை பற்றி பார்த்தோம். இப்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அட்டென்ஷன் குறைவான குழந்தைகளை பற்றி இப்போது பார்த்திருக்கிறோம். இதன் மூலம் நாம் ஒவ்வொரு குழந்தையின் செய்கைகளை கவனித்து அவர்களுக்கு ஏற்ற பயிற்சியை அளித்து அவர்களை முன்னேற்ற முயலுவோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சித்து முன்னேறுவோம், முடிப்போம், குழந்தைகளை நல்வழிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.